ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நண்பர்களே. என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு உலகநாயகன் கமலஹாசன் ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற தரமான படங்கள் எல்லாத்தையும் சுட்டு நம்ம தமிழில் எடுத்தார் இல்லைங்களா, ஒருவேளை அதனால தான் உலகநாயகன் பேர் வந்திருக்குமோ என்னமோ. அதெல்லாம் சரி, ஏன் ஹாலிவுட்லேருந்து காப்பி அடிச்சு இங்கே எடுக்கக்கூடாதுன்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மைதான், ஏன் எடுக்கக்கூடாது? ஒரு காலகட்டத்தில் இந்த 80s 90s பார்த்தீங்கன்னா, அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தாங்க ஒரு சில ஹீரோக்கள். எப்பப்பாரு வழக்கம் போல் மசாலா படம், அதை பார்க்கறதுக்கு ஒரு கோடிக்கணக்கான கூட்டம், ரொம்ப ஓவராக போகிறனும் ஒரு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்து படம் பார்த்து இந்த ஹீரோக்கள்லாம் நல்லா கல்லா கட்டிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கமலஹாசன் அவர்கள், நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஹாலிவுட் தரமான படங்கள் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு புதுசாக வெரைட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்கே இருக்கிற நல்ல நல்ல வித்தியாசமான படங்கள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து ரீமேக் அப்படின்றதுக்கு பதிலாக இன்ஸ்பயர் பண்ணி எடுக்க ஆரம்பித்தார் உலகநாயகன் அவர்கள். அதனால தான் இன்றைக்கி இவரை பார்த்து பல பேர் வித்தியாசமான படங்கள் எடுத்து தமிழ் சினிமா ஓரளவுக்கு பொழைச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். நண்பர்களே, நண்பா, இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும், நீ நேராக விஷயத்துக்கு வா, டைமை வேஸ்ட் பண்ணாதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே. நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது, கமல் அவர்கள் தமிழில் நடித்த ஏகப்பட்ட படங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக ஹாலிவுட் படங்கள் மற்றும் வேற்றுமொழி படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான். அதெல்லாம் என்னென்ன படங்கள், அதெல்லாம் தமிழில் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி தான் இன்னைக்கு ஒன்று ஒன்றா பேச போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ நேரம் இப்போ நேரம் கட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போய் ஒரு ஒரு கமலஹாசன் அவர்கள் காப்பி கேட் பண்ண படங்களை பற்றி பேசுவோம் வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற ஹாலிவுட் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற ஒரு படம் தாங்க. இந்த படத்தோட கதைக்களத்தை சொன்னதுக்கப்புறம் எந்த தமிழ் படத்தை நம்ம கமல் அவர்கள் இதே மாதிரி கதைக்களத்தில் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு புரிய வந்துடும். அதாவது ஒரு பெரிய சஃபிஸ்டிகேட்டடான ஒரு பெரிய பணக்கார மனுஷன், கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல மனசு இருக்கிற ஒரு வெகுளியான ஒரு மனுஷன், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தில் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஊருக்கு போனோம் ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயத்துக்காக. ஆனால் அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த நேரத்தில் அவங்களால போக முடியல, ஏன்னா இருக்கிற அந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து பிளேன் கிடைக்க மாட்டேங்குது, பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது, ட்ரெயின் கிடைக்க மாட்டேங்குது, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு ரெண்டு ட்ரெயின்லேருந்து காரு, கார்லேருந்து பஸ்ஸு, பஸ்ஸுலேருந்து பிளேனு, ஆட்டோமொபைல் அப்படின்னு பிடிச்சி அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. இந்த பயணத்தின் போது இவங்களுக்கு எப்போ ஏற்பட்ட புரிதல் ஏற்படுது, அதாவது அந்த சஃபஸ்டிகேட்டடான ஒரு பணக்கார மனுஷன் வந்து ஆரம்பத்தில் இந்த நல்ல மனசு இருக்கிற மனுஷனை பார்த்து கொஞ்சம் கேவலமாக நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஹா, இதுக்கு இவருக்குள்ளேயே ஒரு நல்ல மனசு இருக்கு பாரு அப்படின்னு கடைசியாக அந்த டிராவல் முடியும் போது புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இதிலிருந்து எந்த படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். வேற எந்த படமும் இல்லை, இந்த படத்தை பற்றி இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் கமல் அவர்கள் நடித்த அன்பே சிவம் அப்படின்ற ஒரு படம் தாங்க. அந்த படத்தோட கதைக்களமும் சேம் தானே, அதனால் அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்காம கமல் அவர்கள் அங்கேருந்து இங்கே இதை சுட்டது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் லிஸ்ட்டில் முதலாக. இப்போ இரண்டாவதாக சொல்ல போகிற படம் 1979 வந்த ஹாலிவுட்ல வந்த ஹார்ட் கோர் அப்படின்ற ஒரு படம் தான். இப்ப இந்த படத்தோட கதையை சொல்றேன், அதாவது கதையன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை நான் சொல்லிடுறேன். ஆனா இந்த படத்துல இருந்து இந்த வெறும் கருவை மட்டும் எடுத்து கமல் அவர்கள் ஒரு படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபுல் கதையை கிடையாது. இந்த கதையை சின்னதா ஒரு சீனா வச்சிருப்பாரு ஒரு படத்துல, இதுவும் இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் அந்த படத்துல வச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பிசினஸ் மேனு, அவருக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பொண்ணு காணாம போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடி தேடி ஒரு அலைவார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அடல்ட் மேகசீனில் அவரோட பொண்ணோட ஆபாசமான ஒரு ஃபோட்டோவை இவர் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவார். என்னோட சின்ன பொண்ணு தேடிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு போனோகிராஃபி போஸ்டரில் இருந்த என் பொண்ணு வந்திருக்கே அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி என் பொண்ணு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அந்த இன்வெஸ்டிகேட்டர் தேடி கண்டுபிடிச்சி கலிஃபோர்னியாவில் உங்கள் பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இவர் இங்கேருந்து கலிஃபோர்னியா கிளம்பி போய் அவரோட பொண்ணை தேடி 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 கண்டுபிடிச்சி அந்த அடல்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளில கூட்டினு வருவார். இதுதான் அந்த படத்தோட ஹார்ட்கோர் படத்தோட கதை. இப்போ இந்த ஒரு சின்ன கருவை மையமாக வச்சு கமல் அவர்கள் எந்த படத்தில் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி அப்படின்னு ஒரு படம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த படத்தில் இதே மாதிரி அவரோட பொண்ணை வந்து பான் இண்டஸ்ட்ரி கூட்டின்னு போக மாட்டாங்க, அதுக்கு பதிலாக போய் ஒரு ரெட் லைட் ஏரியாவில் விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்க பொண்ணை காப்பாற்றி கூட்டின்னு வருவார். இந்த ஒரு சின்ன சீக்வன்ஸை வந்து கமல் அவர்கள் இந்த படத்துலேருந்து எடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நண்பர்களே. இப்போ மூன்றாவதா சொல்ல போகிற படம் 1980 ஹாலிவுட்ல வந்த 9 to 5 அப்படின்ற படத்தோட பேரு 9 to 5 தான். இந்த படத்தோட கதையை சொல்றேன், இது வந்து கமல் அவர்களோட எந்த படத்தோட ஒத்துப்போவோம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. ஆனா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன், கமல் அவர்கள் இந்த படத்துல நடிகல, அது பதிலாக அந்த படத்தை தயாரிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஒரு பெரிய கம்பெனி பாஸ் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கம்பெனியில வந்து ஏகப்பட்ட பெண்மணிகள் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னா இவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனோம். இதை வந்து ஒரு சில பெண்கள் வந்து பண்ணுவாங்க, ஒரு சில பெண்கள் வந்து வெறுத்து வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒத்துக்காத பொண்ணுங்களெல்லாம் இவர் வந்து அப்படியே ஈஸியாக பழி வாங்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு 3 பொண்ணுங்க மட்டும் முடிவெடுப்பாங்க, இந்த ஆளை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு.
இவரை கடத்தி கொண்டு போய் பழி வாங்குவாங்க. இப்போ இந்த கதை வந்து ஒரு ஃபெமிலியரான கதை, என்னன்றதை நானே சொல்லிடுறேன். நம்ம தமிழில் வந்து கமல் அவர்கள் தயாரித்த மகளிர் மட்டம் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த படத்தோட கதையை அப்பட்டமாக ஹாலிவுட் படமான 9 to 5 படத்துலேருந்து சுட்டு அப்படியே எடுத்தார். ஆனால் தமிழுக்கு இது ரொம்ப புதுமையான படம். இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நாகேஷோட சீன் ஒன்று வரும், வேறு லெவலில் இருக்கும் அந்த சீனு. அதுக்காக அந்த படத்தை பார்க்கலாம். அதுக்கு வந்து கமலுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கணும். இப்போ நான்காவது சொல்ல போகிற படம் 1993 வருஷம் ஹாலிவுட்ல வந்த மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட கதைக்களத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு ஃபேமிலி மேன் இருப்பார், அவருக்கு வந்து ஒரு 3 குழந்தைங்க ஒரு பொண்டாட்டி, அவங்க தான் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஜாலியாக குடும்பம் நடத்தும் போது இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடும். டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஆனால் அந்த ஆம்பளை இருக்கார் பார்த்தீங்களா, ஹஸ்பண்டு, அவரால் அவங்க 3 குழந்தைங்களை பிரிஞ்சிருக்கவே முடியாது, ரொம்ப கவலையாக இருப்பார். ஆனால் அவரோட குழந்தைங்களை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க பாருங்கள், அவங்க வீட்டுக்கு போயிட்டு வயசான கிழவி கேட்டப்பில் ஒரு வயசான ஹவுஸ் கீப்பராக போய் வேலைக்கு சேர்ந்துருவார். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பொம்பளை வேஷத்தில் தான் இருப்பார், ஏன்னா அவங்க குடும்பத்தோட அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அவர் அந்த மாதிரியான வேஷம் போட்டுன்னு ஜாலியாக இருப்பார். அது வந்து கொஞ்சம் காமெடியாக எடுத்திருப்பாங்க. இது எந்த படத்தோட கதை தமிழில், ஆப்வியஸ்லி கமல் அவர்கள் நடித்த அவ்வை சண்முகி படத்தோட கதை இது தான். இதை வந்து அப்பட்டமாக கமல் அவர்களே நிறைய மேடையில் ஒத்துக்கிட்டாரு. இந்த படத்தை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் பண்ணி அவ்வை சண்முகி எடுத்தேன்னு. ஆனால் ஹாலிவுட் ரசிகர்களுக்கு டவுட் ஃபயர்ன்றது பழகன படமாக இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு அவ்வை சண்முகி ரொம்ப வித்தியாசமான ஒரு படம், நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கமல் அவர்களோட ஒரு சூப்பரான அட்டெம்ட்டுன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இப்போ 5வது சொல்ல போகிற படத்தோட பேர் வந்து மூன் ஓவர் பேரடார் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட கதையை சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருப்பார், ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்க, அதாவது இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு உமனைசராக இருப்பார், நிறைய காசு வச்சுருப்பார், ஏகப்பட்ட அநியாயம் அட்டுழியங்கள்லாம் பண்ணுவார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிடுவார். அப்போ வந்து அவரை சுற்றி நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் மாற்றணும், இவர் இறந்துட்டாருன்னா நிறைய விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை மாதிரியே உருவம் படைத்த ஒரு ஆளை கூட்டின்னு வந்து இவரை மாதிரியே நடிக்க வைப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இவரை மாதிரியே இருப்பார். இதுதான் அந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் அந்த நடிக்க வந்த ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் மீதி கதை. இப்போ இதே கதையை தமிழில் வந்து தமிழ்ன்றதோட தெலுங்கில் எடுத்தார் கமல் அவர்கள் நடித்து. அந்த படத்தின் பேர் தான் வந்து இந்திரன் சந்திரன் அப்படின்ற ஒரு படம். பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற கதையும் இந்திரன் சந்திரன் கதையும் ஒத்து போவேன்னு. அதுக்கப்புறம் இந்திரன் சந்திரனை அப்படியே தமிழ்லேயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பெருசாக வெற்றி அடையில. கதைக்களம் வயசு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை அந்த காலகட்டத்தில். இப்போ 6வது சொல்ல போகிற அந்த ஹாலிவுட் படம் தான் வாட் அபவுட் பாப் அப்படின்ற படம். இந்த படத்தோட கதைக்களத்தை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு மனநல பிரச்சனை இருக்கிறவர். அவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அவருக்கு பிரச்சனையை சொல்லி தீர்க்கறதுக்காக அவர்கிட்ட போறாரு. ஆனால் அந்த சைக்காட்ரிஸ்டால இவருக்கு வந்து உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்காத காரணத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்காட்ரிஸ்ட் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு போறாரு. ஆனால் இந்த பேஷண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து அவரை விடாம தொடர்ந்து அவர் கூடவே போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுங்கன்றதுனால இவர் கூடவே டிராவல் பண்ணுறாரு. அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கலகலன்ற விஷயங்களும் நடக்குது. இதுதான் படத்தோட கதை. இப்போ இது எந்த தமிழ் படத்தோட ஒத்துப்போம்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் நடித்த தென்னாலி படம் தான் ஆப்வியஸ்லி. ஸோ தென்னாலி படமும் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் அபவுட் பாப் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்திலிருந்து தான் நண்பர்களே. இப்போ 7வதா சொல்ல போகிற படம் 1998 வருஷம் ஹாலிவுட்ல வந்த வெரி பேட் திங்ஸ் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தோட கதைகளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதாவது ஹீரோவும் அவரோட நண்பர்களும் இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா வேலை செஞ்சு நல்லா பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு இவங்க என்ன பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, லாஸ் வேகாஸ்க்கு நம்ம டிராவல் பண்ணி அங்கே ஜாலியாக பார்ட்டி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் பார்ட்டி பண்ணும்போது அவங்க கூட்டின்னு வந்த பொண்ணு எதிர்பாராத விதமாக கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது தான் கதை. இப்போ இந்த கதை தமிழில் நம்ம கமல் அவர்களோட எந்த படத்தோட ஒத்துப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி பஞ்சதந்திரத்தோட கதை தான். ஏன்னா அதில் இந்த மாதிரி இவங்களாம் பார்ட்டி பண்ணலான்னு போகும்போது ரம்யா கிருஷ்ணன் கூட்டுனு வருவாங்க, அவங்கள யாரோ கொண்டுருவாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான கதை. இந்த ஒரு விஷயத்தை கமல் அவர்கள் வெரி பேட் திங்ஸ் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து சுடப்பட்டதுன்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ 8வது சொல்ல போகிற அந்த ஹாலிவுட் படத்தின் பேர் தான் த பேச்சுலர் அப்படின்ற ஒரு படம். 1999 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். இந்த படத்தோட கதைக்களம் ஒரு பேசிக் பிளாட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுலர் இருப்பார், இவருக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும், உனக்கு இருக்கிற சொத்து உனக்கு கிடைக்கணும், அதாவது உங்கள் அப்பாவோட சொத்து உனக்கு கிடைக்கணும்னா கரெக்டாக இந்த டேட்டில் ஒரு 6 மணிக்கு குள்ள நீ கல்யாணம் பண்ணிடணும், இல்லைனா அந்த சொத்து வந்து வேறு யாருக்காவது போயிடும், அதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு ஒரு சேரிட்டிக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணார் அப்படின்றது தான் கதை. இதே கதை தாங்க, வேறு எதுவும் இல்லை, நம்ம கமல் அவர்கள் நடித்த பம்மல் கே சம்பந்தம் அப்படின்ற ஒரு படம்.
ஏன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கல்யாணம்னாலே பிடிக்காது, கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது அவருக்கு. ஏதோ சிம்ரன் கூட சுத்துவாரு, அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்க தாத்தா வந்து சொத்தை இந்த மாதிரி மாத்தி எழுதிட்டு போயிட்டாரு, சீக்கிரமா இந்த டேட்ல இந்த டைம்குள்ள நீ பண்ணணும்னு உடனே கட கட கடன்னு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கல்யாணம் பண்ணிடுவாரு. இந்த ஒரு பிளாட்டை திருடுனது கூட இந்த பேச்சுலர் அப்படின்ற ஹாலிவுட் படத்துல இருந்துதான் நண்பர்களே. இப்போ ஒன்பதாவதா நான் சொல்ல போற படம் தான் 1975 வருஷம் வந்த த ரீஇன்கார்னேஷன் ஆஃப் பீட்டர் ப்ரவுட் அப்படின்ற ஒரு படங்க. இந்த படத்தோட கதைகளத்தை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் அப்படின்றாங்க. அதான் இந்த படத்தோட பேர்ல இருக்கிற அந்த கேரக்டர் நேம் தான் பீட்டர். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நைட்டு எப்ப பாரு தூங்கும் போதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கெட்ட கனவு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொம்பளை ஒரு ரோவிங் போட்ல போயிட்டே இருக்காங்க, அவங்க கொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி கனவு தொடர்ந்து வந்த உடனே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கு, இந்த இடத்த தேடி நம்ம டிராவல் பண்ணுவோம், இது உண்மையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கறாரு. அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்து அவரும் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர்கிட்ட கேட்டவொடனே அவரு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நீ அந்த இடத்துக்கு போய் பாரு, இப்படி ஒரு இடம் இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த தேடி போனா கடைசியில் பார்த்தா அந்த இறந்து போனாங்க பார்த்தீங்களா பொம்பளை, அவங்க வந்து இவரோட முன்னாள் அதாவது போன ஜென்மத்து மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணோட பொண்ணுங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களெல்லாம் இவர் மீட் பண்ணி, நான் தான் அவங்க அப்பா, நான் உங்க அப்பாவா இருக்கலாமோ, ஒருவேளை உங்க அம்மா தான் என்னோட அம்மாவோ அப்படின்ற மாதிரி கதை வந்து பூர்வ ஜென்மத்தின் சம்மந்தப்பட்டு போவோம். அதுக்கப்புறம் இவர் வந்து உண்மையாவே அந்த பூர்வ ஜென்மத்துல இந்த பொண்ணுங்களோட அப்பாவா இல்லை இறந்து போன அந்த பெண்ணோட கணவரா பாய் ஃப்ரெண்டா அப்படின்றது தான் மீதி கதை, கண்டுபிடிக்கிறாரான்றது தான். அதுக்கு பின்னாடி என்ன ட்ராஜடி நடந்தது அப்படின்றது தான் முழு கதை. இதே கதையை போல்டா கமல் அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே எனக்குள் ஒருவன் அப்படின்ற ஒரு பேர்ல இந்த படத்தை எடுத்தாரு. இந்த படத்தோட கதைகளும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், அந்த பூர்வ ஜென்மத்தை பற்றி பேசுகிற ஒரு கதையாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் சுமார் வெற்றி தான் அடைஞ்சது. ஆனால் இன்றைக்கெலாம் எடுத்து அந்த படம் வேறு லெவலில் ஹிட்டாகன்றது தான் வேறு. அன்றைக்கி அந்த ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னு தான் சொல்லணும். அதுக்கு காம்படிஷனாக வந்து வேற ஒரு படம் பெரிய ஹிட் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி நானே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த த ரீஇன்கார்னேஷன் ஆஃப் பீட்டர் ப்ரவுட் அப்படின்ற ஒரு படம் கூட தமிழில் கமல் அவர்கள் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட எனக்குள் ஒருவன் அப்படின்ற ஒரு படம் தான். இப்போ பத்தாவதாக சொல்ல போகிற படம் 1948 அதாவது 48வது வருஷம் வந்து ரொமான்ஸ் ஆன் த ஹை சீஸ் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கமல் அவர்கள் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் என்ன படம்ன்றதுக்கு பதிலாக அந்த கதையை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிங்க. அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார பொறாம பிடிச்ச ஒரு கனவு என்ன பண்ணுவானா, அவன் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டி வந்து உண்மையாகவே தப்பு பண்ணுறாளா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிடெக்டிவ் வைப்பார். அந்த டிடெக்டரியும் அந்த பொண்டாட்டி பின்னாடியே போய் 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 ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, இந்த ஹஸ்பண்டை கட்டி விட்ருவாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஜோடி கிடைக்கும், அதோட அவரு செட்டில் ஆகிடுவார். இந்த கதை வந்து தமிழுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. அது எந்த படத்தோட இது ஒப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் நடித்த மன்மத நம்பு அப்படின்ற படத்தோட கதை தாங்க இது. இதை வந்து சமீபத்தில் சுடலை, 48வது வருஷம் அந்த படத்துலேருந்து சுட்டி இப்போ எடுத்துருக்கிறாரு. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்க. ஆனால் இந்த படம் வந்து பெருசாக இங்கே வரவேற்பு கிடையில. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதை வயசு நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சொதப்பியிருப்பாங்க, அதனால அந்த படம் பெருசாக வரவேற்பு கிடையில. ஆனால் இது கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் கமல் அவர்களோட லிஸ்ட்டில். இப்போ 11வதா சொல்ல போகிற படம் கமல் அவர்கள் நடித்த படம் இல்லை, கமல் அவர்கள் தயாரித்த ஒரு படம், இது கூட ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் ஆனதுன்னு சொல்லலாம். 1990வது வருஷம் வந்த கிரீன் கார்டு அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தை வந்து தமிழில் எந்த படத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலான்ற கதையை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒரு மனிதர் இருக்கிறாரு. அது என்ன மனிதர், ஆதி காலத்துலேருந்து போகிறேன் ஒரு ஆளுகிறாருங்க. அவருக்கு வந்து எப்படியாவது கிரீன் கார்டு கிடைக்கணும், கிரீன் கார்டு கிடைச்சாதான் என் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அலைவார். இதுக்காக பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி கிரீன் கார்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணுவார். ஃபஸ்ட்டு வாங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உள்ள எப்படி அந்த காதல் ஊடெல்லாம் வந்து உண்மையாகவே அவங்க லவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்றது தான் கதை. இதை எந்த படத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் தயாரித்து மௌலி அவர்கள் இயக்கின நல்லதமைந்தி அப்படின்ற ஒரு படத்தோடு நம்ம ஒப்பிடலாம். இந்த படத்தோட கதைக்கெல்லாம் வேற மாதிரி போனாலும் பிளாட் ஒன்று தான், ஆனால் நல்லதமைந்தி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கடைசியில் சுற்றி கித்தி இந்த படத்தோட கதைக்கு தான் வருவாங்க. இது அப்பட்டமாக ஒரு சில மேடைகளில் அந்த படத்தை தயாரித்தவங்க எடுத்தவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்க. இருந்தாலும் கிரீன் கார்டு பார்க்காதவங்க ஒரு அடி பாருங்க, அதோட கம்பேர் பண்ணால் இதுவும் நல்லாயிருக்கும், இதோட கம்பேர் பண்ணால் நல்லதமைந்தியும் நல்லாயிருக்கும். இப்போ 12வதா சொல்ல போகிற படம் 1987 ஹாலிவுட்ல வந்த த பிரின்சிபால் அப்படின்ற ஒரு படம் தாங்க. இந்த படத்தோட கதைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபால் வந்து ஒரு காலேஜுக்கு வருவார் புதுசாக. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த ட்ரக் விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ட்ரக் அடிக்ட் ஆயிருப்பாங்க. இவங்களை எப்படி மீட்டு வெளில எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்றது தான் படத்தோட கதை. இது சொன்னோன்னா, ஏப்பா தமிழ் இது என்ன நம்ம ஒரு படம் தானே, அதே தானே, ஒத்துக்கிறேன் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம் பாஸ் நம்ம வரும் அந்த பிரின்சிபல்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். இப்போ 13வதா சொல்ல போகிறது 2011வது வருஷம் ஃப்ரெஞ்சில் வந்த, அதாவது ஃப்ரெஞ்சில் படமாக்கப்பட்ட ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறேன். இது வந்து கமலோட எந்த படத்தோட ஒத்துப்போன்றது நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரு.
இவர் வந்து ஒரு லோக்கல் ரவுடிங்களெலாம் அடித்து ஒரு பெரிய கொக்கைன் பேகை வந்து கைப்பற்றுறாரு. ஏன்னா அவரோட சொந்த யூஸுக்கு விற்று விற்று காசாகிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கைன் அந்த பேக் வந்து ஒரு பெரிய ட்ரக் டீலருது, ஒரு பயங்கரமான ஆளுது, அதாவது இந்த பப்ளோ எஸ்கோபர் மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் சுட்டானா என்னோட ட்ரக்கை புடுறா அவனோட பையனை சொல்லிட்டு அவரோட பையனை கடத்தி வச்சுக்கிட்டு ஒழுங்காக உன்னோட நீ கடத்தின அந்த கொக்கைன் பேகை கூட உன் பையனை ரிட்டர்ன் பண்ணுறன்றாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டில் என்ன நடக்குது, இவர் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணி பையனை கூப்பிட்டு வந்தாரா இல்லை அவனை போட்டு தள்ளிட்டு இவரை வந்து ஏதாவது குளறுபடி பண்ணாரா அப்படின்றதான் கதை. இப்போ இதை சொன்னோடனே ஓரளவுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் இந்த படத்தோட டைட்டிலே ஒத்து போதே, ஸ்லீப்லெஸ் நைட்டு தூங்கா வனம், இந்த படத்தோட கதை தான் நண்பர்களே. ஸோ இந்த வாட்டி தான் கமல் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதையை மட்டும் இன்ஸ்பயர் ஆகாமல் படத்தோட டைட்டிலிருந்தும் இன்ஸ்பயர் ஆகிட்டாரு. ஸோ இது ரெண்டும் ஒரே கதை தான் கிட்டத்தட்ட. ஆனால் தூங்கவனமும் நல்லா தான் இருக்கும். ஸ்லீப்லெஸ் நைட்டு கூட நான் பார்த்தேன், பெருசாக ஒன்றும் புரியல ஆனால் நல்லா தான் இருந்தது. ஓகே நண்பர்களே, இப்போ ஒரு 13 படத்தை பற்றி சொல்லியிருக்கேன், ஒரு 3 படத்தோட டைட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கமல் அவர்களோட எந்த படத்தோடு ஒத்து போகுன்றதை நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்களேன். ஹாலிவுட் படத்தோட பேராகவே சொல்லிடுறேன், விட்னஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம். இது கமல் அவர்களோட எந்த படத்தோட கதைகளோட ஒத்து போவோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவதாக நான் சொல்ல போகிறது வந்து ஹானிபல் அப்படின்ற ஒரு படம், இதுவும் கமல் அவர்களோட ஒரு படத்தோட ஒத்து போவோம், அது எந்த படம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதையும் தாண்டி பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்ற ஒரு படம், இது எந்த படத்தோட கதைகளத்தோட ஒத்து போவோம் அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதாவது சொல்லணும்னா விட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வேற என்ன, பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்ற ஒரு படம், ஹானிபல். நாலாவதாக ஒரு படம் சொல்லிடுறேன், இது கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த ஹாலிவுட் படத்தின் பேர் தான் ஷீ டெவில் அப்படின்றது. இது கமல் அவர்கள் நடித்த எந்த தமிழ் படத்தோடு ஒத்து போகுன்றத இந்த 4 படத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம நண்பர்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.